மாம்பழத்துக்காக வந்து சண்டை பிடிச்சு பிள்ளையாரோட சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு வந்து பிறகு அவர் என்ன கொண்டு போய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பழனி மலைக்கு போறார். எங்க பிள்ளையார முருகனும் இப்ப வந்து சேர்ந்து வரையினம் சுத்துறதுக்காக முருகன் இன்னும் ஒரு பக்கமா தன்னை மயில புறப்பட்டுட்டார். நல்லூர்ல இன்றைய நாள்ல வந்து பழனி ஆண்டவருக்கு திருவிழா. மாம்பழத்துக்காக வந்து சண்டை பிடிச்சு பிள்ளையாரோட சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு வந்து பிறகு அவர் என்ன கொண்டு போய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பழனி மலைக்கு போறார். அந்த விஷயங்கள் இங்கே செய்து காட்டப்படும். அது மாத்திரமல்ல, குறிப்பா நல்லூரை பொறுத்தவரை இந்த தண்டாயுதபாணிக்கு சாதாரணமாகவே வந்து அபிஷேகம் கூட இந்த நாள்ல இந்த கோவிச்சு கொண்டு போனபடியே இன்னும் அதிகமான அபிஷேகங்கள்லாம் அவருக்கு இருக்கும். அதோட வந்து திரவியங்கள்லாம் அதிகமாக இந்த மூன்று நாட்டிலும் சேர்த்து அந்த மக்கள்லாம் கொடுக்கலாம் அல்லது பக்தர்கள் கொடுக்கலாம்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் உள்ள நடக்குது. அதை விட இங்க வந்து இந்த திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகு கொடுக்கப்படக்கூடிய அந்த பஞ்சாமிர்தம், அதை விட வந்து குலோசாதம், இப்படியான விஷயங்களை அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடியது பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு சிறப்பான உற்சவம். காலையில வந்து ஒரு மாம்பழத்துக்காக நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் வருஷம் வருஷம் சிறப்பாக நடைபெறும். இந்த கதைகளில் கேட்டுறக்கூடிய விடயத்தை நிஜத்துல பார்ப்பது போன்ற உணர்வை வந்து இங்க கொடுக்கும். இன்றைய நல்லூர்ல வந்து எப்படி இந்த மாம்பழ திருவிழா நடக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த காணொலியில நீங்க. உண்மையிலே இன்றைய உற்சவத்தினுடைய பெயர் சர்வலோக பிரதட்சண மூர்த்தி உற்சவம். இந்த உற்சவத்தினுடைய வரலாறுகள் நாங்கள் மிகவும் முக்கியமாக சிந்திக்க வேண்டியவை. முன்னொரு காலத்திலே கைலையங்கிரியிலே நாரத மகரிஷி மிக அற்புதமான ஞான கனி ஒன்றை கொண்டு போனார். இந்த நாரதருக்கு ஒரு சாபம் இருந்தது, ஒரு நாளைக்கு எங்கேயாவது ஒரு கலகம் உண்டாக்க வேண்டும், கலகம் செய்யாது விட்டால் அவருடைய தலை சுக்கு நூறாய் வெடித்து விடும் என்று. இந்த சாபத்தின் நிமித்தம் அவர் எங்கேயாவது ஒரு நாள் ஒரு கலகத்தை உண்டாக்கி விடுவார். பல பேரை இந்த உலகத்திலே கலகங்களை உண்டாக்குபவர்களை பூலோக நாரதர் என்று சொல்லுவார்கள். தேவலோகத்திலும் இந்த நாரதர் இருக்கிறார். அந்த நாரதர் அன்றைக்கு கலகம் செய்வதற்கு கைலையங்கிரியையே அவர் கண்ணாக வைத்து விட்டார். இதனாலே இந்த கைலையங்கிரியை நோக்கி ஒரு ஞானப்பழத்தை கொண்டு போகிறார். ஞானப்பழத்தை கொண்டு போய் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பணிந்து வணங்கிவிட்டு சிவபெருமானுடைய கையிலே கொடுத்து இந்த அற்புதமான ஞானக்கனியை உங்களுக்கு கையுறையாக கொண்டு வந்தேன் என்று குறிப்பிட்டார். சிவபெரம்பொருள் சற்று திகைக்கிறார். நாரதர் இன்றைக்கேதோ இங்கே கலகத்தை உண்டாக்க திட்டமிட்டு விட்டார் என்று சொல்லி. அங்கே விநாயகப் பெருமான் மூத்தோன் இருக்கிறார், இளையோன் முருகப்பெருமான் இருக்கிறார். ஆனால் கொடுத்திருப்பதோ ஒரு ஞானக்கனி. இந்த ஞானக்கனி என்றால் அந்த கனியை பிரிக்கக்கூடாது. பிரித்து பாதி பாதியாக வெட்டி கொடுத்தால் அந்த ஞானத்திலே குறை வந்துவிடும். ஆகவே என்ன செய்வதும் தெரியாமல் ரொம்ப கவலையடைந்து சிவபெருமா திகைத்து கொண்டிருக்கிறார். பிள்ளையாருக்கு கொடுத்தால் பிள்ளையார் கோபித்து விடுவார், முருகனுக்கு கொடுத்தால் முருகன் கோபித்து விடுவார். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே விபரீதம் அங்கே உண்டாகிவிட்டது. சரி, இந்த கனியை யார் பெறுவதென்று முடிவெடுப்பதற்காக ஒரு போட்டி வைப்பதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள். அண்ணனிடமும் தம்பியிடமும் குடும்பங்களிலே கலகம் உண்டாக்குகிற நிலையை பாருங்கள். அப்போ இந்த போட்டியை அறிவித்தார் சிவபெரம்பொருள். நாயகப் பெருமானே, முருகா, ரெண்டு நீங்கள் ரெண்டு பேரிலும் யார் முதல் உலகத்தை வேகமாக சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானக்கனி வழங்கப்படும் என்று அறிவிக்கின்றார் சிவபெரம்பொருள். உடனே முருகப்பெருமான் தன்னுடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு, முருகப்பெருமானுக்கு முன்பே இருக்கிறது இந்திரஜால மயில், ஆகவே இந்த மயிலை எடுத்துக்கொண்டு முருகப்பெருமான் வேகமாக உலகத்தை சுற்றி வருவதற்கு புறப்பட்டு விட்டார். நாயகப் பெருமானுக்கு மூகிஜ வாகனம் எலி. எலியிலே என்ன செய்வது என்று அவர் யோசிக்கிறார். இதே நேரம் விநாயகப் பெருமான் புத்தியில் உரைகின்ற கடவுள் அல்லவா, புத்திக்குரிய கடவுள். ஆகவே இந்த விநாயகப் பெருமான் சற்று யோசிக்கிறார். சரி, முருகன் உலகத்தை சுத்திட்டு வரட்டும், அம்மாவும் அப்பாவும் தானே உலகம், எங்களுக்கு அவர்களாம் உலகம் என்று விநாயகப் பெருமான் முடிவெடுத்து விட்டு, கைலையங்கிரியிலே தாயையும் தந்தையும் மூன்று முறை வலம் வந்தார், வலம் வந்து நான் உலகத்தை சுற்றி வந்து விட்டேன் என்று குறிப்பிட்டார். ரெண்டு பேருமே சேர்ந்து வந்தார்கள் பிள்ளையார் முருகனும். இந்த இடத்திலிருந்து அவர்கள் பிரிந்து அந்த உலகத்தை சுற்றுவதை போன்ற அந்த உவமைகள் இதில் செய்து காட்டப்படுகிறது. Thank you.
சிவனும் சக்தியும் விநாயக பெருமானுடைய அதீத புத்தியை பார்த்து திகைத்து போனார்கள். இப்படியே ஞானக்கனியை விநாயக பெருமான் பெற்றவுடனே இந்த காட்சியெல்லாம் இங்கே கைலியங்கிரியை போல இங்கே அற்புதமாக நல்லைக்கந்தனுடைய மணிமண்டபத்துக்கு முன்பு அற்புதமான காட்சிகளாக இந்த காட்சிகள் இருக்கின்றது. விநாயக பெருமான் முருகப்பெருமான் வலம் பெறுவது, விநாயக பெருமான் அம்மா அப்பான் சுற்றிவிட்டு வந்து மாங்கனி பெற்றுக்கொள்வது, மாங்கனியை பெற்று அதை வைத்து கொண்டு விநாயக பெருமான் இருக்கிறார். ஒரு நொடிப்பொழுகிலே மயில் வாகனத்திலே உலகச் சுற்றி வேகமாக முருகப்பெருமான் வந்து இறங்குகிறார். வந்து இறங்கின உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உலகத்தை சுற்றி வருகிறேன், இந்த விநாயக அண்ணனுக்கு மாங்கனியை கொடுத்து விட்டார் அப்பா என்று சொல்லி சிவனாரை பார்த்து கோபம் கொண்டு அம்பாளையும் கோபமாக பார்த்தார். அவர்கள் சிவனும் அம்பிகையும் முருகப்பெருமானை தயப்படுத்தி அவரை நல்ல சாந்தப்படுத்த நினைத்தார்கள். ஆனால் முடியவில்லை. கோபங்கொண்ட முருகப்பெருமான், எனக்கு சொத்தும் வேண்டாம் சுகவும் வேண்டாம் உங்களுடைய எதுவும் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டி கோலத்திலே ஒரு கோவணங்கட்டி உருத்ராட்சம் போட்டு கையிலே தண்டாயுதம் பிடித்து கொண்டு பழனி மனையிலே போய் நின்றார். அந்த காட்சி தான் இங்கே நல்லியம்பதியிலே நீங்கள் அற்புதமாக பார்க்கலாம். சுற்றி சென்னிற சீலை மூடியிருக்க முருகன் முதலிலே வருகிற போது உலகத்தை சுற்றி சர்வலோக பிரதட்சிணமூர்த்தியாக வருகிற போது என்ன அழகாக அற்புதமாக வந்தார். ஆனால் இப்போது அந்த சிவத்தை சீலை சுற்றி அதுக்குள்ளே எல்லா ஆடை ஆபரணங்கள் நகைகள் எல்லாவற்றையும் களைந்து விட்டு ஆண்டி கோலத்திலே ஒரு கோவணத்தை கட்டி கொண்டு உருத்ராட்சத்தை அணிந்து சித்தர்களுக்கெல்லாம் நான் தான் பெரிய சித்தர் என்று காட்டுகின்ற வகையிலே பழனி மனையிலே போய் திருவாவினன் குடியிலே குடிகொண்டார். பழனிமலையை சிந்தித்துக் கொண்டு இதே போல நல்லை கந்தசுவாமியாருடைய ஆலயத்திலே முருகப்பெருமான் பழனியாண்டவராக கோவித்துக் கொண்டு போய் அங்கே தென் மேற்கு மூலையிலே நிருதி மூலையிலே அவர் அங்கே போய் இந்த கிளிக்கோபுரத்துக்கு பக்கத்திலே அவர் வடக்கு நோக்கி பண்டாரமாக குருமூர்த்தமாக அமர்ந்திருக்கிறார். அவரை பண்டார கோலம் என்று சொல்லுவார்கள். இந்த உற்சவம்தான் இன்றைக்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையிலே எங்களுடைய சமயத்திலே பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற நான்கு முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்க வேண்டிய காலத்திலே கற்க வேண்டிய காலத்திலே ஆழமாக அகலமாக எல்லா வகையான அறிவுகளையும் சிறப்பாக கற்று தேர்ச்சி அடைந்து அகலமாக்கி பின்பு கூர்மையாக்கி அதன் பின்பு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டு சுகபோகங்கள் சந்தோஷமாக இல்வாழ்க்கை இன்பங்கள் துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் துணை என்பது போல எல்லாருக்கும் கடன்கள் செய்து தான தர்மங்கள் செய்து புண்ணியம் சேர்த்து பின்பு அவர்கள் தபத்துக்கு சந்நியாச நிலைக்கு தயார்படுத்துவதற்காக வனவாசம் சென்று புலன்களை மேலும் அடக்கி தங்கள் ஆசை பாசங்களை ஒடுக்கி சந்நியாசத்துக்கு போய் சந்நியாசத்திலே முற்றுமுழுதாக இறைவனையே சதா சிந்தித்து இறைவனை குருவாக கொண்டு இறைவன் தந்த ஞானம் என்ற நிலையிலே ஞானத்தால் இறைவனை வழிபாடு செய்து ஞானத்தில் ஞான நிலையை அடைகின்ற போது சரியே கிரியே யோகம் ஞானம் ஞானத்தில் ஞான என்ற நிலையை அடைகின்ற போது முருகப்பெருமானோடு அல்ல சிவனோடு ஐக்கியமாகி பேரின்பம் பெறுகின்ற அந்த நிலைமைகளை சைவ சித்தாந்தம் கூடுவது போல தாடலனி போல் கூடிய நிலை தானிகளா வேற்றின்பம் கூடலனி ஏகமெனக் கொள் என்ற நிலைகள் மாலர நேயவும் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணத் தொழுவோம் யாமே என்று நிகழ்ந்ததவர் குறிப்பிட்டது போல நாங்கள் எல்லாம் சிவமயமாக சண்முகமயமாக சக்திமயமாக பார்த்து நாங்கள் மோட்சம் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும்.
அந்த தன்மைகளை விளக்குகின்ற ஒரு உற்சவமாகத்தான் இன்றைய இந்த தண்டாயுதபாணி உற்சவம் பழனியாண்டவர் உற்சவம் இருக்கிறது. முருகப்பெருமானை நாங்கள் பழனிமலையிலே மிக சிறப்பாக வழிபடுவோம். இந்த வருஷம் அகில உலக சர்வ முத்தமிழ் முருக மகாநாடு பழனிமலையிலே நடைபெற்றது. மிக அற்புதமாக அந்த சைவ முத்தமிழ் மாநாடு முருகப்பெருமானுடைய மாநாடு நடந்தது. பல அறிஞர்கள் ஒன்று கூடினார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த பழனி சொல்ல முடியாது, பழனியினுடைய ரகசியம் எவ்வளவோ சொல்லி கொண்டிருக்கலாம். அந்த பழனி திருத்தலம் ஆறுபடை வீட்டிலே திருவாவினன் குடியாகிய அந்த பழனிமனனுடைய சிறப்புகளை உணரக்கூடிய வகையில் இன்றைய இந்த பழனியாண்டவர் உற்சவம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த உற்சவத்திலே பங்கு பெற்ற எல்லோருக்கும் எல்லாம் வல்ல பழனியாண்டவர் எல்லா நலன்களும் அருளி நாங்கள் தீய நெறியிலே போகாமல் நல்ல நெறியிலே நின்று சிறப்படைய வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணி கொள்கிறோம். ஏனென்றால் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள், அவர் குருவாக வந்து அருள் புரிகின்ற நல்ல நாள். அந்த நாளை நாங்கள் சிறப்பாக இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அது பெருமானுடைய அற்புதம். இசைந்தகேறும் கரிகுறி போர்வையும் எழில்நீரும் இலங்கு நூலும் புலியதலாடையும் மழுமானும் அசைந்ததோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பரிவுடன் மேவிய குருநாதா உகந்த சூரர் கிளையுடன் வேரர முனைவோனே உகந்த பாச கயிறோடு தூதுவன் நலியாதே அசந்த போதன் துயர்கடம் மாமையில் வர வேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளே என்று தந்தைக்கே உபதேசம் செய்த பண்டாரம் முருகப்பெருமான் அவரை குருவாக வழிபட்டு எல்லா நலன்களும் பெற்றுவோமானாக என்று கூறி உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குறிப்பிட்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது பரணியூர் சைவப்புலவர் சீகா கமலநாதன். பழனியாண்டவர் உற்சவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், அவர் கிளிக்கோபுர வாயிலினூடாக தன் உள்ளே பிரவேசிப்பார். பழனியாண்டவர் அந்த வேடம் தரித்ததுக்கு பிறகு அல்லது இந்த பற்றுகள் எல்லாம் திறந்து உலகத்தினுடைய எல்லா விதமான விஷயம் தேவையில்லாமல் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி முருகன் போனதுக்கு பிறகு கோவிலுடைய உட்பிரகாரம் அவருடைய சன்னிதானம் அந்த பக்கமாகத்தான் இருக்கிறது. அதனால் வந்து இந்த பாதை ஊடாக பிரவேசித்து உள்ளே வந்து தொடர்ந்து அபிஷேகங்கள் நிறைய நிறைய விதமான பொருட்கள்லாம் பயன்படுத்தி இந்த அபிஷேகம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வழிபாடுகள் எல்லாம் இந்த நாள் பூராக இடம்பெறும். இந்த பழனியாண்டவர் உற்சவத்தின் போது தங்களுடைய குழந்தைகளை வந்து முருகன் போல வேடம் அணிந்து அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் அழைத்து வருவார்கள். இவர் வந்து போன வருஷம் வந்திருந்தவர், நல்ல குண்டா அழகா இருந்தவர். இந்த கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் மெலிஞ்சிட்டார். அதோட வந்து இன்னும் ஒரு குட்டியாளை வந்து வேலையம் கொடுத்து இங்கே வந்து அவர்கள் எல்லாம் வெளிக்கெடுத்தே கூட்டிக் கொண்டிருக்கிறோம். வித்தியாசமான அனுபவம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பிள்ளைகளை கிருஷ்ணன் போன்று வேடம் அணி வைப்பதை போல இந்த பழனியாண்டவர் உற்சவத்தில் தான் நல்லூர்ல வந்து ஆண் பிள்ளைகள் முருகன் வேடத்தில் அழைத்து வருவார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு நிறைய வித்தியாசம் வித்தியாசம் நடக்கல போது குட்டி குட்டி முருகன் எல்லாம் நிறைய பேர் இன்றைய கோயில் வீதிக்கு வந்திருக்கணும். இந்த முருகன் வந்து போன வருஷம் வந்தவர், இந்த வருஷம் வந்துட்டாரோ அவள் கொஞ்சம் மெலிஞ்சிது. எங்க வெக்கவே இல்லை. எங்க அம்மா வெளிக்கெடுத்து கூட்டி கொண்டவள். முருகன் ஏன் கோவப்பட்ட நீங்க அன்றைக்கு மாம்பழம் தெரியலையா? மாம்பழம் தெரியலையா பிள்ளைக்கு? அதான் பிரச்சனை.